அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. திரு ராமன், எப்படி பார்க்குறீங்க, என்ன கருத்தை நீங்கள் பதிய வைக்க போகிறீங்க? அதாவது தேகத்தலைவி சின்னம் அவர்கள் தேசம் போற்றும் தலைவர் முத்துராமலிங்க தேவர்களுடைய ஜெயந்தி விழாவுக்கு மதுரைக்கு போயிருக்காங்க. விமான நிலையத்தில் சென்னையிலேருந்து விமானம் நிலையும்போது தொண்டர்களை வந்து பூச்சொண்டு கொடுத்து இன்முகத்தின் வரவேற்றிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே செய்திகள் சந்திக்கிறாங்க. செய்திகள் சந்திப்பில் பார்த்திங்கன்னா கடந்த சில ஒவ்வொரு அவங்களுடைய அறிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு சின்ன தடுக்கம் கிடையாது, சின்ன தடுமாற்றம் கிடையாது. பத்திரிகைக்காரங்க எல்லாருமே கிராஸ் கேள்வி கேட்குறாங்க. அதாவது அந்த கோபத்தை ஏற்படுத்த அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க. சிரிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பள்ளி சொல்கிறாங்க. அதில் சொல்லும்போதுன்னா மதுரையில் வந்து வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கு. மதுரை மாநகராட்சியில் எந்த கால்வாய் சின்ன சின்ன கால்வாயோட தூரே வாரில் தூர் வாரில்ல. அப்போ இது எந்த எப்படி நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க என்னோட கேட்குறாங்க. அதே போல் அணைகள் சின்ன சின்ன அந்த கால்வாய்கள்லாம் வந்து அந்த ஆற்றுல கொண்டு இணைக்கிறதுக்குள்ள அந்த நிலைப்பாடு எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? நீங்கள் துறையை வந்து பிரிக்கிறீங்க, பொதுப்பணித்துறை மூணாக பிரித்தாங்க, நீர்வளத்துறை, கனிமவளத்துறை, அப்புறம் பராமத்துத்துறை. அதே போல் கல்வித்துறை, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, உள்ளாட்சித்துறையை ஊரக வளர்ச்சித்துறை, அப்புறம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. இப்படி எல்லாமே மக்களுக்கு, அதாவது நிர்வாக வளர்ச்சிக்காக, நிர்வாக நலனுக்காக மக்கள் தேனாரும் பாலாரும் ஓட வேண்டும் என்று பிரிக்கிறாங்கன்னா ஐயா இந்த அமைச்சருடைய லாகங்களை பிரித்து கொடுக்கறது, இவர்கள் பிரித்து மேய்வதற்காக அது பிரிப்பு. அதுதான் சின்னமாச்சா கேட்டுறாங்க. நீங்கள் மூணு இல்லை ஒரு துறையில் இருக்கிற துறையை மூணாக பிரித்து நீங்கள் என்னத்தை பண்ணீங்க? அதாவது இது என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அப்பா வந்து சொத்துக்களை வந்து மூத்த பிள்ளைக்கு இது, சின்ன பிள்ளைக்கு இது, அம்மா தான் சொல்லியிருந்தா கரெக்ட், அந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படி தான் இப்போ நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. சரி, அப்படியெல்லாம் பிரித்து இப்போ மதுரையில் பாருங்க என்ன நடக்குது. அதுபோல் மதுரையில் இந்த மழை பெய்யதுனால சிவகங்கை மாவட்டம், அந்த திண்டுக்கல் மாவட்டம், ராமநாதபுரத்தில் மாவட்டம் விவசாயிகள் நிறைய பொருட்களை விவசாயம் செய்து மதுரை அந்த சிம்மக்கல் மார்க்கெட்டில் தான் கொண்டு விற்க வருவாங்க. 24 மணிக்கும் தூங்கா நகரம்னா மார்க்கெட் எனி டைம் அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். சுற்றி கிராமங்கள் தானே? ஆமாம், சுற்றி கிராமம் இருக்கும். அப்போ விவசாயிகள் தாங்கள் விளைச்சல் பொருட்களை இந்த பண்டிகை தீபாவளி பண்டிகைகளை விற்க கொண்டு வருவாங்க. விற்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ரெண்டாவது, அங்கே மாசி தெருவுகளை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தெருவுகளாக இருக்கும். அதில் சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகளும் இருக்கும். ஒரு வியாபாரிகளுக்கு யாருமே கிடையாது. வியாபாரம் எப்படி வருவாங்க? ஏன்னா தண்ணி எங்கேயும் போகிறதுக்கு வழி கிடையாது, சேரும் சகுதியுமான நிலை மேலே. இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை என்னென்னா 2006 2021 மேலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ளாட்சி அமைப்பில் என்ன நடக்குது தெரியுமா? இந்த அரசாங்கத்தில் வந்து முழுக்க முழுக்க ஐயா ஒரு வெளி சொன்னால் கேவலம் ஐயா கக்கூசை கூட அவங்க விட்டு வைக்கல. ஒரே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த டாய்லெட் ரூம் இது பார்த்துருக்கலாம், அதில் வந்து அர்ஜென்ட்டுக்காக போவாங்க. அது மதுபான கடைகள் நிறைய திறந்தனால, இப்போ குடிப்பிரிவு நடந்ததுனால எல்லோரும் பொதுக்கல்விப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாகி போனால கக்கூசை கூட யார் நடத்துகிறாங்கன்னா அமைச்சர்களுக்கு தேவையான ஆட்கள் தான் டெண்டர் எடுத்து நடத்துகிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு நீங்கள் வச்சுருக்கீங்களே, எப்படி நிலைப்பாடுனா தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா இன்றைக்கி நிலைமை என்னென்னா சின்னம்மா சொன்ன மாதிரி பொறியியல் சிக்கிய எலிகள் போல் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மக்கள் சிக்கி கொண்டு தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதாவது ஒரு புறம் இவங்க சுரண்டல் பண்ணுறாங்க, இன்னொரு புறம் என்னென்னா வந்து தேர்தல் பணியாற்றுறாங்க. சின்னம்மா தான் சொல்கிறாங்க, நீங்கள் தேர்தலில் அடுத்த இலக்கை நோக்கி செல்கின்ற தவிர்த்து மக்களின் வளர்ச்சிக்கான எந்த பணிகளும் நீங்கள் அக்கறை கொண்டுவதில்லை. ஆகவே தான் தமிழகத்தில் நீங்கள் அத்தனை துறைகளையும் சுரண்டி கொண்டு செல்கிறீர்கள், மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே நீங்கள் செய்யலை என்று மதுரையில் வந்து இன்றைக்கி அந்த பேச்சு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஊடகம் மட்டுமல்ல தமிழக மக்களை வந்து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு உற்சாகமான ஊகோ இவ்வளோ தவறு நடந்திருக்குதான் சொல்லும்போது, அது மட்டும் இல்லை அந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள சிறு சிறு கிராமங்களில் தெருகள் பேராக காணாமல் சொல்கிறாங்க. துறை சார்ந்த அமைச்சருக்கே அவ்வளோ தெரு இருக்கான்னு தெரியாது, துறை சார்ந்த அந்த மதுரை மாவட்ட கலெக்டருக்கே தெரியாது சார். அப்படி ஒரு இஞ்சி போய் இஞ்சியாக துறையில் இந்த இது இருக்கேன்னா மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா கூட எவ்வளோ தூரம் அவங்க பயணிச்சிருக்காங்க என்பது இதுவே ஒரு சாட்சி. அதெல்லாம் சொல்ல நான் பலமுறை உங்கள்கிட்ட சொன்னேன், நான் வரவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக உஷாராக சும்மா ஒரு மேனாமணிக்கு மாதிரி ஒரு சீன் போட்டால் எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம் இல்லை, உங்கள் குடும்ப நலன் தான் முக்கியம் என்று கிளிப்பிள்ளைக்கு சொல்லும் மாதிரி ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க. இன்றைக்கி சின்னம்மா பேசின ஒவ்வொரு பேச்சுக்களும் வந்து தமிழக அரசினுடைய தூக்கத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மக்களின் சார்பாக மக்களின் குரலாக இன்றைக்கி ஒழிக்க சொல்லக்கூடிய ஒரு தலைவி என்றால் அது தேக்கத்தில் சின்னமாக தான். இடைவெளிக்கு அப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதாவது மதுரையில் அந்த செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறாங்க சின்னம்மாட்ட, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஆக்சுவலாக 4 நாள் எங்கிட்டே கேட்டாங்க நிறைய பேர், சின்னம்மா என்ன நினைப்பாங்கன்னு. என்ன சொன்னாங்க தெரியுமா?
தமிழ்நாட்டில் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம் வரலாம் போகலாம் இல்லைன்னா தப்பு இருக்குது. இல்லை ஒன்றும் தப்பு இல்லையே. அல்ல அவரை எப்படி நான் வசப்படலை நல்லா அவர் பண்ணிட்டு வந்து மக்களை மக்களை யார் நேசிக்கிறாருன்னா அது அந்த அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு பிள்ளையிடம் எப்படி அட்வைஸ் செய்வார்களோ அந்த அளவுக்கு அந்த அதில் இன்னொரு விஷயத்தையும் அம்மையார் சொன்னாங்க. டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்கள் 6000 பொதுக்கூட்டங்களையும் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான ஒரு வழக்கம். ஏன்னா விஜயவுடைய பேச்சு அதனுடைய செயல்பாடு எல்லாமே தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஒவ்வொருத்தரும் விமர்சனம் செய்தாங்க. அதில் திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுச்சு. ஏன்னா அவங்கள இப்படி தானே அவர் பேசுகிறாருன்னு. ஆனால் சின்னம்மா வந்து எங்கேயுமே ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை தான் முன்னுழிஞ்சாங்கிறத தவறான வார்த்தையை ஒரு இடத்துல கூட சொல்லலை. எப்பவுமே கடிஞ்சொல் சொல்கிறதே இல்லையே. அதே போல் போஸ்டர் பற்றி கேட்டாங்க, நீங்கள் வருகின்ற போது உங்களுடைய போஸ்டர் கிழித்தார்கள் நினைக்கிறீங்கன்னு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஜெயலலிதாம்மாவுடைய போஸ்டர் கூட கிழித்தாங்க. போஸ்ட்டு கிழிப்பதால் ஒருத்தருடைய வீழ்ச்சி என்பதல்ல, மக்கள் மனதில் யார் இருக்கின்றார் என்பது தான் முக்கியம் என்னுள்ள நிலைமையில சொல்கிறாங்க. அதே போல் புதுக்கோட்டையில் அந்த ஒரு திமுக பிரமுகர் வந்து அந்த அந்த கிராமப்புறங்களில் உள்ள குடிநீர் பண்ணக்கூடிய வேட்டட்டங்க அந்த இடத்துக்கு போலியான டாக்குமெண்ட் தயாரித்து பட்டா வாங்கியிருக்காங்க என்ன. ஸோ இந்த பேச்செல்லாம் அவங்களுடைய அந்த எழுச்சி பேச்சு எப்படிக்குன்னா, மதுரை மீட்ட சுந்தர பாண்டியனில் ஒரு பாடல் வரி வரும், எம்ஜிஆர் அழகாக பாடுவார். என்னென்னா, வீரமகன் போராட வெட்டி மகள் பூச்சூட மானமகள் பெருவாழ்க வாழ்வு நதி தேனாக முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னோட்டு உண்டபடு. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அந்த எழுச்சியான உரையாற்றுவார்களோ, ஜெயலலிதாமார் எப்படி உரையாற்றுவார்களோ, அதே போல் இன்று மதுரையில் செய்தியாளருடைய சந்திப்பு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான இருந்தது. அதனால தான் இன்றைக்கி இந்த அரங்கத்தில் எல்லாருமே ஒரு கருத்தில் பார்க்குறாங்க. அவர்களை திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது எந்த விதமான இது கிடையாது. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல என்ற அந்த வரிகளுக்கு அந்த திமுக சொந்தமான ஒரு கருத்துக்களை வச்சுருக்காங்க. அவர்களுக்கு ஒரு அளவுக்கும் மக்களை இப்படி நினைக்க மாட்டாங்க. மக்களை இப்படி தங்கள் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்களே தான் சார், தமிழ்நாடு முழுதும் இன்னைக்கு கிராமத்தில் போய் பாருங்கள் சார் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எத்தனை துறை சார் இது சார், அத்தனை அரசாங்கத்துறையில் இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு பேரிடர் மழை காலங்களில் செலவுக்கு எல்லா நகராட்சி ஊராட்சி பேராட்சியில் அந்த பில்டிங் கட்டும் போது ஒவ்வொரு துறைக்கும் ஃபண்டு ஒதுக்குவாங்க தெரியுமா. நீங்கள் ஒரு பில்டிங் அப்ரூவ்டு வாங்க போனீங்கன்னா அதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபண்டு வாங்குவாங்க. அதே போல் தனியார் நிறுவனங்களில் சிஆர்ஆர்னு செக்ஷன் இருக்குது, 2% அந்த மக்கள் சேவைக்காக பண்ண வாங்குவாங்க. அதைத்தான் அந்த ஆற்றுகளில் அந்த கூ ஆற்ற தூர் வர்றது நிறைய. ஆனால் எல்லா நிதிகளையும் இவங்க டோட்டலாக ஒன்றுமில்ல கழுவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மதுரையில் ரோடு சாலைகள் பராமரிப்பதற்கு 120 கோடி என்னமோ போட்டிருக்கோம். இப்போ அண்ணன் சொன்னார், எடப்பாடி அண்ணன் வந்து ஸ்மார்ட் சிட்டி தூர் வருவதற்கு, ஆமாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தீநகரில் ஒதுக்குனாங்க. மணி எடுத்தால் ஒரு பெரிய ஜி ட்ராமா விலை காட்டினாங்க. ஆனால் அதிலெல்லாம் பார்த்தீங்களா, இதனால தான் எடப்பாடி அவர்கள் ஏன் அவங்க அந்த திமுகவுடைய அடிமையாக இருக்கின்றார்கள் என்றால், எடப்பாடி திமுகவை இன்றல்ல நாளைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற வரைக்கும் எடப்பாடி டீம் ஒரு வார்த்தை கூட திருவார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்ல மாட்டாங்க. காரணம் என்றால் அண்ணன் இளந்தள்ளி ஆர்மலுக்கு தெரியும், அண்ணன் குமார் அண்ணனுக்கு தெரியும், சரவணப்பிரமலுக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஆகவே அவர்கள் கண்டிப்பாக திமுக, அதாவது ஆ அண்ணா எடப்பாடி அவர்களை வந்து திமுக அதிகாரத்தை பயணிக்க வேண்டிய நபர் ஏதோ அதிமுக போரில் நடிச்சுட்டு இருக்கிறாரு. இதைத்தான் தேக்கத்தில் சின்னமாக மட்டுமில்ல தமிழகத்தில் உள்ள அண்ணா திமுக தொண்டர்களும் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, எப்படிப்பட்ட தேகங்கள், லட்சக்கணக்கான தொண்டர்களினுடைய நெருப்பாட்டில் நீந்தி திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த அந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இப்படி வந்து கிளியை வளர்த்து வந்து குரங்கு கையில் கொடுத்த மாதிரி உள்ள நிலைப்பாடு உருவாகி போச்சு. இத்தகைய சூழ்நில் மக்களும் தொண்டர்களும் மீண்டும் அதிமுக புத்துயிர் பெற்று எழ வேண்டும். 2026 திமுக ஏடிஎம் அதிமுக ஆட்சி வர வேண்டும், அது தேகத்தில் சின்னம்மா தலைமையில் வர வேண்டும் என்று இன்றைய பத்திரிகை சந்திப்பில் கூட சின்னம்மா தெளிவாக சொல்லியிருக்கின்றார்.